வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து கோவை வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு இன்று முதல் வாரத்திற்கு 2 நாட்கள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய தேவையான துவரம் பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்வதற்காக தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் தேர்வு மையங்கள் வாரியாக இன்று மாலை 5 மணிக்குள் தேசிய தேர்வு முகமை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவையில் புத்தக திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற ஜூலை 28ஆம் தேதி வரை அவினாசி சாலையில் உள்ள கொடிசிய வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் நாளை விடுமுறை விடப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒருவர் பெயரில் 9க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் வைத்திருந்தால் தண்டனை வழங்கும் புதிய சட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறுவ வழிகாட்டு மையத்தில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லாசிரியர் விருதிற்கு ஜூலை 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் வார விடுமுறை மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு 1245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனியமாத ஆலய திருவிழாவையொட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி மருத்துவ கவுன்சிலிங் தொடங்க உள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் 4 பேர் உயிர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக அணையிலிருந்து காவிரிக்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நடத்த முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் வருகின்ற 26ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மேலும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிலிருந்து 117 வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய 19 மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் வாரந்தோறும் செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் கோவையிலிருந்து அபுதாபிக்கு நேரடியாக விமானம் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 55 மின்சார ரயில்கள் வருகின்ற ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்தம்பருப்பு மற்றும் கொண்டக்கடலையின் விலை 4% குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி 23ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நிறுத்தப்பட்ட 800 வழித்தடங்களில் மீண்டும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று நீலகிரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். குற்றாலத்தில் தொடர்மழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதிப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூலை 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 55,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 99.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.